இந்த வீடியோ வந்து கடைசி வர பாருங்கள் அண்ணாத்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க கூட பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் சிம்புவுடைய மாநாடு திரைப்படம் ரிலீஸ் ஆகதா இருந்துச்சு இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் மாநாடு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலை தள்ளி போகுது ஸோ இதுக்கு பின்னாடி சிம்பு அவர்கள் இருக்காங்க ஒரு பெரிய வீடியோவாக இது போகும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் ஸோ கடைசி வர பாருங்கள் எல்லோருக்கும் வந்து இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பண்ணுங்க வர வீடியோ சந்தோஷமாக பாருங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணாத்த திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இடையில பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பு மாநாடு திரைப்படமும் ரிலீஸ் பண்ண போகிறத அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போது ரிலீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இத்து போன மாதிரி ஒரு காரணத்தை வந்து நம்ம சுரேஷ் காமாட்சி வந்து அடித்து விட்டுருக்காரு பட் ஆனால் உண்மையாக பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பேச போகிறோம் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா சிம்பு அவர்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணார் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கறது ஏன் அப்படின்னு நினச்சிக்கங்களேன் அண்ணாத்த படம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு அந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணும்போது எப்படியாவது தீபாவளிக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆக்குபென்சி கிடைக்கும் நம்ம படமும் அந்த டைமில் வந்துச்சுன்னா நமக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆக்குபென்சி கிடைக்கும் எப்படியாவது வந்து ஒரு ஐநூறு தேட்டர் நம்ம வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பில் தான் வந்து இந்த ஐடியாவுக்கு வந்தார் ஆனால் அந்த டைமில் அண்ணாத்த படம் வந்து தமிழ்நாட்டில் விற்கப்படாமலே இருந்துச்சு ஆனால் இவங்க அனௌன்ஸ் பண்ண கிட்டத்தட்ட கொஞ்சம் நாளில் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் உதயநிதி அவர்கள் ரெட் ஜெயின் கிட்ட வந்து அண்ணாத்த படம் போயிடுச்சு போனதுக்கப்புறம் பார்த்துன்னு வச்சுக்கங்களேன் ரெட் ஜெயின் மூவிஸ் பற்றி நமக்கு தெரியும் உதயநிதி பற்றி செமையாக வந்து வியாபாரம் பண்ணுவார்ல அவர் பாட்டுக்கு போயிட்டு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எழுநூத்தம்பது தேட்டருக்கு மேலே அவர் வந்து தன்னாத்தைக்கு வந்து புக் பண்ணிட்டார் ஆல்ரெடி இதை கேட்ட உடனே நம்ம மாநாடு டீம் அப்படியே வந்து கொஞ்சம் வந்து ஷாக் ஆயிட்டாங்க என்னடா இது இவ்வளோகான அவங்க புக் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாநாடு மூலமாக ட்ரை பண்ணியிருக்காங்க நமக்கு எத்தனை ஸ்க்ரீன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு முன்னூறு அல்லது இரநூத்தம்பது அவ்வளோதான் வந்து மாநாடுக்கு ஸ்க்ரீனே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலமே வந்துடுச்சு ஸோ அப்படி ஒரு நிலமை வந்த பிறகு திரும்பவும் நம்ம ப்ரொடியூசர் பேர்த்து சிம்புட்டை வந்து பேசியிருக்காரு இங்கே இந்த மாதிரி தாங்க ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அண்ணாத்த கிட்டத்தட்ட எழுநூற்றம்பது ஸ்க்ரீனுக்கு மேலே அவங்க வந்து புக் பண்ணிட்டாங்க நம்ம தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணா நமக்கு வந்து முந்நூறு ஸ்கிரீன் தான் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் இது இடையில வேற ஏதாவது படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதுவும் நமக்கு கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க நம்ம சிம்பு சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆமாங்க நம்ம வந்து ரிலீஸ் பண்றது சாதாரண ஆள் கூட கிடையாது அவர் சூப்பர் ஸ்டாரு அவர் எப்பவுமே சரி ஒரு மாஸ் அவரோட படத்தோட நம்ம ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரதான் செய்யும் நமக்கு வந்து கம்மியாக தான் கிடைக்கும் பட் ஆனால் அவங்க ஆரம்பத்தில் வந்து ரெட் ஜெயின்னு சொல்லி நம்ம வந்து இதுலேருந்து வெளியே வந்திருக்கலாம் பட் அவங்க யார்த்தையா கொடுப்பாங்க நம்ம எப்படியாவது ஒரு ஐநூறு ஒரு வந்து நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் வந்து தீபாவளிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண சொன்னேன் பட் இப்போ அப்படியே வந்து உயிட்டாக மாறிடுச்சு ஸோ என்னதான் இருந்தாலும் அவர் தலைவர் அவர் கூட நம்ம ரிலீஸ் பண்ண இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரதான் செய்யும் ஸோ வந்து நம்ம வந்து டீசெண்டாக நம்ம வந்து வெளியே போயிடலாம் தீபாவளிக்கு நம்ம வந்து ரிலீஸ் பண்ண வேண்டாம் நம்ம எதுக்கு போயிட்டு ரிஸ்க் எடுத்துட்டு அதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்குபென்சி அப்போ வந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து தொடர்ந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பாங்க அந்த மந்த் ஃபுல்லாகவேட்டு ஸோ வந்து நம்ம நவம்பர்லேயே வேற நாள் நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பு தான் நம்ம சுரேஷ் காமாஜ் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு திரும்பவும் சரிங்களா அப்புறம் தான் வந்து இந்த டேட் டேட்லாம் அப்புறமா ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இறுதியாக பார்த்துருச்சுக்கோங்களேன் சுரேஷ் காமச்சி அறிவிச்சிருக்காருல இருபத்தைந்தாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மாநாடு படம் தீபாவளிக்கு ரிலீஸ் கிடையாது ஸோ இப்போ வர அண்ணாத்த மற்றும் இந்த அருண் விஜயோடைய வாடி இந்த ரெண்டு படம் தான் தீபாவளி ரேஸில் இப்போ இருக்குது இதுக்கப்புறம் வேறு ஏதாவது படம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது இனிமி படம் வருதுன்னு சொல்கிறாங்க பட் சரியாக தெரில பட் பார்க்கலாம் சுரேஷ் காமாட்சி ஏதோ வந்து என்ன என்ன நம்பி வந்து படம் போட்டவங்களுக்கு வந்து இழப்பு வந்துடக்கூடாது அதனால தான் நான் வந்து போகிறேன் பயப்படலாம் இல்லை அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காரு யோ தெரியும் பொத்திட்டு போய் அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா அவருக்குலாம் வந்து மரியாதைலாம் தேவையில்லை எவ்வளோ பெரிய ஆள் சொல்லி நமக்கு தெரியும்ல எல்லா இந்த சைமனோட சேர்ந்த கூட்டம் தான் அது ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேர்ந்து வர பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி நீங்கள் பார்க்கற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படிலாம் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஸ்ஆர்எஃப்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க